இப்பொழுது கூடுதலாக ஹோம் ஹோட்டா என்றெல்லாம் சொல்லுகின்ற கோஷங்கள் இப்பொழுது வந்துட்டிருக்கிறது. சிங்கள மக்கள் கூடுதலாக ஜனாதிபதிக்கு எதிராக, ஜனாதிபதியுடைய அரசாங்கத்துக்கு எதிராக, குடும்பவாசிகளுக்கு எதிராக குரலை எழுப்பியிருக்கிறார்கள். இதிலே எங்களுடைய தமிழ் பேசும் மக்கள் ஆருடம் சொல்லியிருக்கிறார்கள் எப்படி என்றால், இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தலிலே கோட்டபாயா வேண்டாம் என்று எங்களுடைய மக்கள் அன்றைக்கே ஆருடம் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய மக்களை பொறுத்த மட்டிலே இந்த இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் திறமையற்றவர்கள் என்பதை அப்பொழுதே உணர்ந்திருக்கிறார். அந்த வகையிலே எங்களுடைய போராட்டம் என்ற அந்த ஆயுத போராட்டத்தை மௌனிக்கின்ற செயல்பாடுகளை தான் தான் செய்தென்று சொல்லுகின்ற அவருடைய அண்ணன் தம்பி இவர்களெல்லாம் குடும்பத்தோடு இந்த வெற்றி விழாவை கொண்டாடுகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது தெரிகிறது அவர்கள் திறமையற்றவர்கள் என்று. சர்வதேசத்தின் உதவியோடு தான் எங்களுடைய ஆயுத போராட்டத்தை மௌனித்தார்களே ஒழிய இவர்களுடைய திறமையால் ஆயுத போராட்டத்தை மௌனிக்கவில்லை என்பதை இன்றைக்கு அன்றைக்கே எங்களுடைய மக்கள் கருத்தில் தங்களுடைய சிந்தனையில் செயல்பட்டதன் காரணமாக தமிழ் பேசும் மக்கள் வாக்களிக்கவில்லை. சில பேர் நடுநிலை வகிக்க வேண்டும் என்று அங்கேயும் ஒரு முகம் இங்கேயும் ஒரு முகத்தை காட்டினார்கள். ஆனால் கூடுதலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட கூடுதலாக மக்களுடைய நாடித் துடிப்பை பார்த்து தான் ஆதரவை தெரிவித்தோம் என்பதை இங்கு நான் குறிப்பிட்டாக வேண்டும். ஆகவே எங்களுடைய மக்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது, ஏற்கனவே ஆரிடம் சொல்லியிருக்கின்ற விடயம் இன்றைக்கு சிங்கள தேசத்திலே இன்றைக்கு ஒரு போராட்டமாக மாறியிருக்கிறது. திறமையற்றவர் வீட்டை போக வேண்டும் என்ற அந்த போராட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நாங்கள் எப்படி பயணிக்க வேண்டும் என்பது தான் கேள்வி. எங்களை பொறுத்த மட்டிலே இப்பொழுது இந்த போராட்டத்தின் ஊடாக எங்களுடைய போராட்டம் மதிக்கப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. ஆகவே இந்த எங்களுடைய போராட்டம் நியாயமானதென்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே சிங்கள போராட்டக்காரர்கள் இப்பொழுது வெளிப்படையாக தங்களுடைய கருத்துக்களை சொல்ல விளைகிறார்கள். இதை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு எங்களுடைய போராட்டத்தின் தன்மையை நாங்கள் ஏன் போராடினோம், எங்களுடைய இறைமை என்ன, தமிழ் பேசும் மக்களுடைய ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் என்ன காரணத்துக்காக ஆயுத போராட்டம் மேற்கொண்டோம் என்பதை சிங்கள தேசம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகின்ற, சிங்கள மக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது உண்டு. இன்றைக்கு இராணுவத்திலே கடமையாற்றி ஆட்டோ ஓடுகின்ற ஒரு சகோதரர் சொல்லுகிறார், ஈழத்தை கொடுத்திருந்தால் அந்த ஈழம் எங்களுக்கு பணத்தை தந்திருக்கும் என்று சொல்லுகிறார். சில பேர் கருத்து சொல்லுகிறார்கள், இந்த கர்ம வினை தமிழ் மக்களுக்கு அளிக்கப்படும், தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை இப்பொழுது கோட்டபாயா ஜனாதிபதி அவருடைய குடும்பங்கள் அனுபவிக்கின்றன என்று சொல்லுகிறார். இன்னொன்று சொல்லுகிறார்கள், விடுதலை புலிகள் இருந்திருந்தால் எங்களுக்கு உணவூட்டியிருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஏற்கனவே விடுதலை புலிகள் இந்த அனர்த்தத்தின் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் என்று பாகுபாடு இல்லாத நிலையிலே இயற்கை அனர்த்தம் தன்னுடைய ஆளுமையை செலுத்திய பின்னர் விடுதலை புலிகள் ரத்தினபுரிக்கு சென்று அங்கு அந்த மக்களுக்கு தங்களுடைய உதவிகளை செய்தார்கள் என்பது வரலாறு. ஆகவே அந்த கருத்தையும் இன்றைக்கு சிங்கள மக்கள் போராட்டக்காரர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்திலே எங்களுடைய போராட்டம் நியாயப்படுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே இன்றைக்கு இந்த போராட்டங்கள் ஊடாக சிங்கள மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே அதை நாங்கள் சிங்கள மக்களிடம் கொண்டு சென்று நாங்கள் எல்லாரும் இந்த நாட்டிலே ஒற்றுமையாக ஒவ்வொருவருக்கும் சமத்துவம் சம உரிமை எங்களுடைய அந்த எங்களுடைய நாட்டிலே
அந்தந்த இனங்கள் தாங்கள் வாழக்கூடிய வகையிலே உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டுமென்ற அந்த சிந்தனை ஊட்டத்தை நாங்கள் செய்தாக வேண்டும். ஆகவே வறுமனையே ஜனாதிபதி வீட்டுக்கு போகண்டு சொல்வதை நாங்கள் சொல்லிவிட்டு இருந்துவிட முடியாது. ஆகவே நாங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். எனவே நாங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். உண்மையிலே எங்களுடைய தமிழ் தரப்புக்கு யாருமே சொல்லாத விடயம், எங்களுடைய தமிழ் தரப்புக்கு இந்த ஆட்சி முறையை ஒரு வருஷம் தாருங்கள். அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாருங்கள் நான் கேட்கல, எங்களுடைய தமிழ் தரப்புக்கு இந்த ஆட்சி முறையை தாருங்கள். ஒரு வருடத்திலே இந்த நாட்டை நிமித்தி காட்டுகிறோம். சிங்கள மக்களுக்கும் சம அந்தஸ்து கொடுக்கப்பட்டு இந்த நாட்டிலே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு, தமிழ் பேசும் மக்களுக்கும் சம அந்தஸ்து கொடுக்கின்ற வகையிலே எங்களுடைய செயல்பாடு இருக்கும். அதை நாங்கள் கடந்த போராட்ட காலங்களிலே நாங்கள் நிரூபித்து காட்டுகின்ற தமிழர்களாக இன்றைக்கும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒரு வருடம் எங்களுக்கு தாருங்கள். இன்றைக்கு ஜேவிபி சொல்லுகிறது, சஜித் பிரேமதாஸ் ஆகிய அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று. இதெல்லாம் தொடர்ச்சியாக சிங்கள மக்கள் ஆளுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே நான் சிங்கள மக்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். தமிழ் தரப்பிடம் ஒரு வருஷம் நீங்கள் ஆட்சியை மாற்றி தாருங்கள். இந்த நாட்டை நாங்கள் நிமித்தி காட்டி ஒரு செழிப்பான நாடாக மாற்றுகின்ற ஒரு செயல்பாட்டை எங்களுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் இந்த கோரிக்கையை நான் போராட்டக்காரர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நான் முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த முறை தமிழ் தரப்புக்கு ஆட்சியை தாருங்கள். நாங்கள் இந்த ஒரு வருடம் நிமித்தி காட்டுகின்ற திறன் உள்ளவர்கள் என்பதை எங்களுடைய செயலிலே காட்டிக்கொள்ள விரும்புகிறோம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஜனாதிபதி முறை என்பது ஏஆர் காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஜனாதிபதி முறை எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுக்கு மட்டும்தான் நெருக்குதலாக இருந்தது. அது அன்றிலிருந்து இன்றை வரைக்கும் ஜனாதிபதி முறையால் நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். சிறைகளை வாடுகிறோம். காணாமல் போனவர்கள் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நிலங்கள் பறிபோகிறது. இந்த ஜனாதிபதி ஒருவர் தன்னுடைய அதிகாரங்களை கூடுதலாக வைத்திருக்கின்றபடியால் அது ஏஆர் காலத்திலிருந்து இட்ட வரைக்கும் இந்த அதிகாரங்கள் அவரிடம் குவிந்திருக்கின்றபடியால் அது அவருடைய செயல்பாட்டிலே எங்களுடைய தேசத்திலே தமிழ் பேசும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சில பேர் சொல்லுகிறார்கள் இந்த ஜனாதிபதி முறை இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் தமிழருடைய ஆளுமையை காட்ட முடியும், நாங்கள் வாக்கு போட்டால் வாக்கு போடுகின்ற அந்த சூழல் இருக்க மட்டும் ஜனாதிபதியாக வருபவர் தமிழ் மக்களை சிந்திப்பார். கடந்த காலத்திலே ஜனாதிபதியாக வருவதற்கு தமிழ் தேசம்தான் கை கொடுத்தது. மைத்ரிபால சிறிசேனா அவர் என்ன செய்தார்? சில விடயங்கள் சரியாக செய்தார். பாராளுமன்றக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் தன்னுடைய அதிகாரத்தை அவர் தமிழ் மக்கள் மீது பயன்படுத்த தவறிவிட்டார். ஒரு உதாரணம், இந்த கிளிநொச்சியிலே இன்றைக்கு நீதிமன்றத்தால் தீர்ப்பு சொல்லப்பட்ட பேர் ஆனந்தகுமார், ஆனந்த சுதாகர், அவரை விடுதலை செய்வதாக சொல்லியிருந்தார். இட்ட வரைக்கும் விடுதலை செய்யவில்லை. இப்படி பல விடயங்களை எங்களுடைய மக்கள் சார்பாக வந்த ஜனாதிபதி செய்திருக்க வேண்டும். அவர் சொன்னார், மக்களை தமிழ் மக்களை நான் ஒரு காலம் மறக்க முடியாதென்று சொல்லளவிலே சொன்னார் ஒழிய செயல் வடிவிலே ஒன்றுமே செய்யவில்லை. அவர் சில மாற்றங்களை கொண்டு வந்தார். இதுதான் இலங்கையில் இருக்கின்ற நியதி. ஆகவே தமிழர்கள் வாக்கு போட்டு ஜனாதிபதியாக வந்தால் அந்த கதிரையில் இருந்து விட்டால் எல்லாரும் பெரியாக எல்லாரும் அந்த தமிழர்களை மறக்கின்ற வரலாறு தான் தொடர்ச்சியாக இருக்குது. ஏன் இப்பொழுது சந்திரிகா அம்மையார் அவர்கள் இன்றைக்கு நீலக்கண்ணீர் வடிக்கிறார் தமிழ் மக்கள் சார்பாக, இன்றைக்கும் பிரச்சனை நாட்டில் இருக்கிறார், அவர் இருக்கின்ற போது என்ன நடந்தது? ஆகவே ஜனாதிபதி முறை என்பது எங்களுடைய தமிழ் தேசத்திலே தமிழ் பேசும் மக்களுக்கு எதிரான ஒரு முறையாக இருந்ததோடைய அது தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கவில்லை. ஆகவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு இருக்கின்ற சிங்கள சகோதரர்களிடம் இந்த ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் நிபந்தனை வைக்க வேண்டும். இந்த ஆட்சியை மாற்றம் செய்கிறவர்களுக்கு
அவர்களுடைய பேரம் பேசுகின்ற ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும், அடுத்தது நாங்கள் சாதாரணமாக இந்த சிறை கைதிகள் விடுதலை, காணாமல் போனவர்களுக்கு நியாயமான கோரிக்கை, இந்த நிலங்கள் அபகரிக்கின்ற செயல்பாடுகளை அவர்கள் உடனே உத்தரவாதம் தராட்டியும் எழுத்து மூடத்திலே தாங்கள் செய்வதாக இன்றைக்கு எதிர்காலத்தில் வர நினைப்பவர்கள் அந்த உத்தரவாதத்தை தர வேண்டும். அது இந்த சந்தர்ப்பம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த புதிய நம்பிக்கையில்லா தீர்மானம் வர இருக்கிறது, அது சம்பந்தமாக நாங்கள் ஆராயிருக்கிறோம். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த விடயங்களிலே கவனமாக இருந்து, ஏற்கனவே நல்லாட்சியிலே எங்களுக்கு கெட்ட பேர் இருக்கிறது, ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் சரியான முறையை கையாள வேண்டும். பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கின்ற தமிழ் பேசும் கட்சிகள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து நாங்கள் நிபந்தனையை வைத்து இந்த ஆட்சி மாற்றத்தின் ஊடாக ஆட்சியாளர்களுக்கு எங்களுடைய தேசத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளை செய்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை பெறுவதன் ஊடாகத்தான் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்பது முடிவெடுக்க வேண்டிய விடயம். ஆகவே இந்த விடயத்திலே பாராளுமன்றத்திலே இருக்கின்ற இன்றைக்கு தேசிய கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக இணைந்து இதற்கான முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும். உடனடியாக போய் கையெழுத்து போடுகின்ற ஒரு நிலை இருக்கக்கூடாது. நாங்கள் இந்த கையெழுத்து போட வைப்பவர்களிடம் நாங்கள் நிபந்தனையோடு கூடிய ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் எல்லாரும் கையெழுத்து போட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறோம். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே மூன்று தலைவர்களும், விக்னேஸ்வரன் ஐயா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஸ்ரீகாந்தா ஆகியோர் இந்த ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து ஒரு நிபந்தனையாக அதை செய்திருக்கிறோம். ஆகவே இந்த விடயம் மட்டுமில்லை, நான் ஏற்கனவே சொன்ன விடயங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அது உடனடியாக செய்யாவிட்டாலும் அந்த ஆட்சிக்கு வருகின்ற போது அதை செய்வேன் என்ற அங்கீகாரத்தை தருகின்ற நிலையை நாங்கள் உண்டு பண்ணுகின்ற ஒரு சக்தியாக இப்பொழுது செயல்பட வேண்டும் என்பது இன்றைக்கு ஒரு சரியான தருணம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். வெறும் ஜனாதிபதி வீட்டவோ என்று சொல்வதும், வெறும் அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ச அவருடைய குடும்பங்கள் அவருடைய பரம்பரை வீட்டவோ என்று சொல்வதும், அது எங்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் ஏற்கனவே இவர்கள் வேண்டாம் என்று சொன்னவர்கள். ஆகவே எங்களை பொறுத்தமட்டிலே எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை யார் செய்கிறார்களோ அவர்களோடு நாங்கள் ஒரு நிபந்தனையோடு எங்களுடைய கோரிக்கைகள் அமைய வேண்டும் என்ற விடயத்தை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.